பாறை தீ பிடிக்கும் வெடி வெடிக்கும் பரணி வந்தால் தீவை நடக்கும் ராஜாவி மகனா நின்று சேப்பதுதானே மாநிலச்சாலும் காதல் முடிப்பதரதானே பிடியும் நேசம் பிடிக்கும் பாவி வந்தார் அன்பு சாய்க்கும் இந்த கதை பார்க்கும் கூட்டம் எல்லா மகிழ்ச்சி மட்டும் சேர்ந்திடணும் அழகுமல்ல ராஜ்யத்தோட ராஜா பரணி கொஞ்ச நாளாவே கவலையா இருந்தாரு. ஏன்னா அவரு ராஜ்யத்திலிருந்து யாரு காட்டுக்குள்ள போனாலும் திரும்பி வரதே இல்லை, மாயமா மறைஞ்சு விடுவாங்க. பவித்ரா, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம ராஜ்யத்துல ஒவ்வொருத்தரா அப்படி இங்க தான் காணாம போறாங்களோ. அரசரே, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் ஏதாவது தடயம் கிடைக்கும். பல மாதங்கள் ஓடிவிட்டன. ஆனா ராஜா பரணியோட எந்த முயற்சிக்கும் பயனே இல்லை. ராஜ்யத்துல குறைஞ்சபட்ச ஆட்கள் தான் இருந்தாங்க, ராஜ்யமே வெறுமையாக இருந்தது. கடைசியா ராஜாவே அந்த கொலகாரனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாரு. சத்தத்தை கேட்டு ராஜா தன்னோட வாளை எடுக்கிறாரு. ஆனா அந்த சத்தம் திடீர்னு மலைகளுக்கு நடுவுல மறைஞ்சு போயிடுறது. ராஜா இப்போ எச்சரிக்கையோட அந்த சத்தத்தை தொடர்ந்து ஓடுறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு குகையை பாக்குறாரு. அட, என்ன குகை இது? இவ்வளவு விசாலமான குகை எப்படி இவ்வளவு நாள் கண்ணுல படாம இருந்தது? ராஜா குகையில இருக்கிற ஒரு தீவட்டியை எடுத்துக்கிட்டு குகைக்குள்ள போறாரு. உள்ள ஒரே இருட்டு. இங்கிருந்து இந்த எரியற வாசனை வருது. ராஜா நடந்துகிட்டே குகை கடைசி வர போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா அங்க தன்னோட ராஜ்யத்திலிருந்து காணாம போன ஆட்கள் சேனை வீரர்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அட, உங்க எல்லாரையும் இங்க யாரு கைது பண்ணி வச்சது? அந்த ராட்சசன் உங்களையும் இங்க கைது பண்ணிடுவான். எந்த ராட்சசன்? வீரர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான உருவம் ராஜா முன்னால வந்து நிக்கிறது. அந்த ஒரு கண்ணு வச்ச ராட்சசன் பாக்கிறதுக்கே ரொம்ப கொடூரமா இருந்தான். டேய் ராட்சசா, என்னோட ஆட்களை கைதி பண்ண உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இப்பவே என்னோட வாளால உன் கதையை முடிக்கிற. வந்த கோபத்துல அரசர் தன்னோட வாளை எடுத்து அந்த ராட்சசனை தாக்க போறாரு. ஆனா அவரால் அந்த ராட்சசனை ஒன்றும் பண்ண முடியல. வாளால அடிச்ச வேகத்துல அவரோட வாள் சுக்கு சுக்கா உடஞ்சு போயிடுறது. அப்போ ராஜா பக்கத்துல இருக்கிற ஒரு பாறங்களை எடுத்து அந்த அசுரன் மேல எரியறாரு. ஆனா அதுவும் உடஞ்சு போயிடுறது. ராஜா வாள அந்த ராட்சசனை எதுவுமே பண்ண முடியல. இதை பார்த்து ராஜா ரொம்ப பயந்து போயிடுறாரு. உன்னோட மாயாவி சக்திக்கு எதிர என்னால எதுவும் பண்ண முடியல. ஒன்னே ஒன்னு கேக்குறேன், நீ என்ன கைதி ஆக்கிண்டு என் ஆட்களை விட்டுடு. ஏய் ராட்சசா, எங்களை தின்னுக்கோ, எங்க ராஜாவை விட்டுடு. ராட்சசன் இப்படியே ராஜாவை திங்க போறதும் வீரரை திங்க போறதும் ராஜாக்கும் பிரஜைக்கும் நடுவுல குழப்பமாயிடுறான். பரணி ராஜா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ராட்சசன் சொல்றதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்படியே பல மாசம் ஓடி போயிடுறது. தினமும் அந்த ராட்சசனுக்கு மாம்சம் அமைச்சிருந்தாங்க. அந்த ராட்சசனுக்கு ஒரு கிராமமே சாப்பிடுற அளவுக்கு மாம்சம் அனுப்பணும். கொஞ்சம் கொஞ்சமா காட்டு விலங்குகள் குறைஞ்சுட்டே வந்துச்சு. இப்படியே நம்ம அந்த அசுரனுக்கு மாம்சம் அனுப்பியிருந்தா நம்ம அழகுமலை காடுகள் வீரானமா மாறிடும். ஒரு நாள் நம்ம கிட்ட அவனுக்கு கொடுக்கறதுக்கு மாம்சமே இருக்காது. நம்ம வேற ஏதாவது யோசிச்சு அவன் கிட்டேந்து தப்பிக்கணும். மன்னா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த ராட்சசனோட சக்தி அவனோட குகைக்குள்ளதான் வேலை செய்யுமா?
நம்ம அவனை குகைக்குள்ளேயே அடைச்சுட்டா, அவனை வெளியே வரவிடாம பண்ணிட்டா, அவனால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ராஜாவுக்கு மந்திரியோட யோசனை பிடிச்சிருந்தது. அவரோட சேனை வீரர்கள் ராட்சசன் குகைய பெரிய பாறாங்கல் போட்டு மூடுறாங்க. அந்த ஒருக்கண்ண ராட்சசனை குகையில அடைச்ச விஷயம் அழகுமல்ல ராஜ்யம் பூரா பரவறது. எல்லாரும் அதை பத்தி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரும் ராஜாவை பார்க்க அரண்மனைக்கு போய் அவரை மிகவும் புகழ்றாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா தைரியமா காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. மற்றும் வாழ்க்கைய நிம்மதியா வாழறாங்க. இப்படியே பல வருஷம் ஓடுகிறன. கொஞ்ச வருஷத்துக்கு பிறகு ராஜா பரணிக்கும் ராணி பவித்ராவுடவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ராஜ புரோகிதர் அந்த குழந்தைக்கு த்ருவ்னு பேர் வைக்கிறாங்க. த்ருவ் பெரியவனாகி சண்டை பயிற்சி தனுஷ் கலைன்னு எல்லாத்துலயும் பெரிய வல்லவனாரான். ராஜா பரணி தன்னோட அறையில ஏதோ சிந்தனையில உட்கார்ந்துக்காரு. ராணி பவித்ராவி அறைக்குள்ள வந்தாள். பாக்குறீங்களா மகாராணி, இப்போ இந்த நாள்ல நம்ம அழகுமலை ராஜ்யத்துல எவ்வளவு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குன்னு. என்னோட ஒரே வேண்டுகோள், இன்னைக்கும் கடவுள் கிருபை நம்ம ராஜ்யத்து மேல இப்படியே இருக்கணும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் அரசரே. நீங்க கவலைப்படாதீங்க, நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும். அங்க தன்னோட குகைக்குள்ள ராட்சசன் சோறு தண்ணி இல்லாம மிகவும் கோபமா இருக்கான். சாப்பாடு இல்லாம அவனோட உடம்புல சதை உறிஞ்சு வர ஆரம்பிக்கிறது. பசியில அந்த ராட்சசன் இன்னும் கொடூரமா ஆயிடுறான். அவன் பசியும் அளவில்லாம ஜாஸ்தி ஆயிடுறது.
பசியிலையும் கோபத்திலையும் அவன் பயங்கரமா கத்துறான். கத்தின சத்தத்துல குகையை மூடி இருக்கிற பாறாங்கள் சின்ன சின்ன உடைஞ்சு குகை வாசல் திறந்துருது. அந்த சமயம் பக்கத்து கிராமத்தில இருந்து ஒரு பயணி அழகுமலை காட்டு வழிய ஊருக்கு செல்கிறான். வழி தப்பினதுனால பாவம் அதே குகைக்கு பக்கத்துல போறான். அட, இது அந்த உருக்கண்ட ராட்சசன் குகை இல்ல, அது ரொம்ப வருஷம் முன்னாடி மூடப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். இப்ப திறந்திருக்கு, உள்ள போய் பாப்போம். பயணி மெதுவா குகைக்குள்ள போறான். உள்ள ஒரே இருட்டு, பயணிக்கு எதுவும் தெரியல. நடந்தே போய் ஒரு பெரிய உருவத்து மேல மோதி அடிச்சு விடுறான். பா, என்ன இது, தடுக்கி விழுந்து உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு. இப்பதான் அந்த பயணிக்கு தன்னை யாரோ கையில தூக்குற மாதிரி இருந்தது. அவனுக்கு ஒரே பயமா போயிடுத்து. பயத்துல கத்துறான், ஐயோ என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, இந்த ராட்சசன் என்ன திங்க போறான். கோவத்துல ராட்சசன் அந்த பயணிய கொன்னுடுறான், ஆனா திங்கல. நள்ளிரவுல ராட்சசன் அந்த பயணியோட உடம்ப ராஜா பரணி அரண்மனைக்கு முன்னால போட்டுறான். மறுநாள் காலையில அந்த வழியா போற எல்லோரும் அந்த பயணியோட உடம்ப பாக்குறாங்க. பார்த்த உடனே ராஜ்யத்துல மறுபடியும் எல்லாருக்கும் ஒரே பயமா போயிடுச்சு. ராஜா பரணிக்கு இந்த விஷயம் போய் சேர அவன் எல்லோரையும் தன்னோட அரண்மனைக்குள்ள கூப்பிடுறாரு. இந்த பயணியை ஏதோ விலங்கு அடிச்சு போட்டிருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அவனோட உடம்பு எல்லாம் ஏதோ பயங்கரமான காட்டு விலங்கோட நகம் பட்டிருக்குன்னு தெரியுது. மன்னா, மன்னா, அனர்த்தமாகி விட்டது மன்னா. என்ன ஆச்சு சேனாபதி, ஏன் இப்படி பயந்து போயிருக்கிறீங்க, அப்படி என்ன ஆச்சு? மன்னா, அந்த அந்த ராட்சசன் குகை திறந்திருக்கு, மூடியிருந்த பாறாங்களை காணோம், அந்த ஒரு கண்ணு ராட்சசனையும் காணோம். சேனாபதி சொல்ற விஷயத்தை கேட்டு ராஜாவோட சேர்ந்து மக்களும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த ராட்சசனோட பயம் மறுபடியும் எல்லார் மனசுலயும் வந்துடுது. திடீர்னு அரண்மனை வெளியில பெரிய சத்தம் கேக்குறது. அரண்மனை கூர மேல ஏதோ பெரிய கனத்த பொருள் போட்ட மாதிரி ஒரு சத்தம். ராஜாவும் மக்களும் உடனே வெளியே ஓடி போய் பாக்குறாங்க. கடவுளே, நீங்க தான் இங்க எல்லாரையும் காப்பாத்தணும். அந்த ஒரு கண்ணு ராட்சசன் அரண்மனை வாசல்ல நின்னு இருந்தான். அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான சிரிப்பு இருந்தது, கோபத்துல சிரிக்கிற மாதிரி. என்ன நினைச்சீங்க அரசரு, என்னை ஏமாத்தி குகைக்குள்ள மூடிட்டா நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சீங்களா?